ஹே ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் கூலஸ்ட் டெவலப்பர் நியூஸ் இன் தமிழ். அதாவது இன்றைக்கி வந்து என்ன டெவலப்பர் நியூஸ் சொல்ல போகிறோம்னா, மொத்தம் மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, அதாவது நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணும்போது அதில் வந்து நம்ம பர்மிஷன்ஸ் கெட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து ஃப்ரம் தி சிஸ்டம் மேனேஜர்லேருந்து செலக்ட் பண்ணுற விஷயத்தை ரொம்ப சிம்பிளாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து நியூ ஆக்டிவிட்டி ரிசல்ட் ஏபிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ ஆக்டிவிட்டி ரிசல்ட் ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க் எல்லாமே ரொம்ப சிம்பிள் பண்ணியிருக்காங்க, ஈஸியாக நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண முடியும். செகண்ட் விஷயம் என்னென்னா, அதாவது வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ஏஐ யூஸ் பண்ண இடமே இல்லை. இப்போ எல்லா கம்பெனிஸும் ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூகுள் வந்து அவங்களோட வந்து யூடியூப் ரிசர்ச் இதில் எங்கேயுமே அவங்களோட ரெக்கமெண்டேஷன் சிஸ்டத்தை டாப்பில் வச்சுருப்பாங்க. நீங்கள் கீவேர்ட்ஸ் போட்டாகவும் அதுக்கு வகையில் கம்மிங் அப்கமிங் வர ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். யூடியூப்லும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற வீடியோக்கு உங்களுக்கு வந்து ரிலவெண்ட்டான பர்ஃபெக்டான, அதாவது பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அது முடிஞ்சதுக்கு 90% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தில் அவங்க ரெக்கமெண்ட் ஆகிறாங்க. ஈவன் யூடியூப்பில் கூட அந்த மாதிரி அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே எல்லா பப்ளிக்காக தரத்துக்கு வந்து, அதாவது ஏகப்பட்ட ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெக்கமெண்டேஷன் ஏபிஐ வந்து இப்போ நம்ம பீட்டாவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன் ஏபிஐ வந்து உங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ரெக்கமெண்டேஷன் விஷயத்த இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட புது அப்ளிகேஷனில் வந்து எப்படி நமக்கு வந்து யூடியூபும் கூகுள் சர்ச்சும் அல்லது ஹை லெவல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாங்களோ, அந்தளவுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து நம்மளால் வந்து இப்போ உங்களோட பர்சனல் அப்ளிகேஷனையும் இந்த இப்போ அவங்க லான்ச் பண்ணி கூகுள் க்ளவுடில் இருக்கல ரெக்கமெண்டேஷன் ஏபிஐ யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இது ஏபிஐ பீட்டா தான் இருக்குன்னு ஃபுல்லாக வரல, இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே உங்களோட அப்ளிகேஷனில் இந்த ஏபிஐ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் விஷயம் என்னன்னா, ஹீட் வந்து ஒரு டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன். இந்த டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்குமே செப்பரேட் கண்டெய்னர்ஸை வந்து இது அசைன் பண்ணுது. அவங்க அந்த கண்டெய்னர்ஸ் ஒவ்வொன்றையுமே லைஃப் சைக்கிள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணாங்க. இந்த ஹீட் பார்த்தீங்கன்னா, டிஏ அதாவது ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் லைப்ரரி டிஏ லைப்ரரியில் வந்து டேகர் கேமரா தான் இது டெவலப் பண்ணாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோட கம்பேரிட்டிவ் நல்லாயிருக்கு, இதோட ஸ்கேலபிலிட்டி நல்லாயிருக்கு, இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டீம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து சீட் ஃபார் ஹீட்ன்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டெய்னர் சிஸ்டம் ரொம்ப ஸ்மூத்தாக பர்ஃபார்மன்ஸாக கொண்டு போக முடியும்ன்றது வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் இப்போ சொல்ல இந்த மூணு டாப் அப்டேட்ஸோட மொத்த விஷயத்தையுமே என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில், அதோட மொத்த பிளாக் போஸ்ட், அதுக்கான டாக்குமெண்டேஷன் சேவத்துக்கு லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்கு இன்னும் அதை பற்றி ஃபர்தர் லீட் பண்ண நினச்சிங்கன்னா போய் பார்த்துக்கலாம். ஓகே, பை பாய். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா டிஃபிமினிக்ஸ் என்னோட சேனல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். பை பாய்.